ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ்டப். இன்னைக்கு நம்ம சேனலில் ரீசெண்டாக என்னென்னா நம்ம தமிழ் டப்டான மூவிஸ்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த வீக்கில், அது ஃபுல்லாத்தையும் இன்றைக்கி ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா, நம்ம கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்ஸி வால்யூம் 3 மூவி இப்போது என்டையர் ரிலீஸ் ஆயிருக்கு நம்ம இந்தியா வேர்ல்டு வைட் ஃபுல்லாக. அண்ட் நம்ம தமிழ் டப்டோட தான் தேட்டர்ஸில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் இன்னும் இந்த படத்தை பார்க்காம இருக்கா, ஸ்டார்டிங்கும் சொல்லி ரீசெண்டாக வந்து எல்லா மார்வல் மூவிஸோடு அது பயங்கர பெட்டராக இருக்குது. ஸோ அதனால் மார்வல் மூவிஸ்க்கு முன்னாடி நிறைய குறை சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் வந்து இந்த படத்தில் சரி பண்ணி அண்ட் பயங்கரமாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸியோட இதுதான் வந்து ஃபைனலான ஒரு பாட்டு. ஸோ இதுக்கப்புறமா புது கார்டியன் ஆட்டம் ஒன்று காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக மூவியில் ரெண்டு போஸ்ட் கிரெடிட் சீன்ஸ் இருக்குது கடைசியில், ஸோ டெஃபினட்டாக அதை மிஸ் பண்ணுறாதீங்க. அண்ட் இப்போதைக்கு ஐஎம்டிபியில் 8.4 ரேட்டிங் தந்துருக்காங்க அண்ட் நல்லபடியாக தான் இருக்கா. ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் டெஃபினட்டாக தேட்டரை போய் என்ஜாய் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். நல்ல ஆக்ஷன் சீன்ஸோட நல்ல ஸ்டோரி லைனோட தான் கொண்டு வந்திருக்காங்க. கொஞ்சம் இமோஷனல் டச் இருக்கும், நீங்கள் ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இமோஷனல் ஆகிடுவீங்க. அந்த மாதிரி ஸ்டோரியோட நல்லபடியாக மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம ஜாஸ்வன் ஸ்டார்டமோட நம்ம ஆப்ரேஷன் ஃபார்ச்சூன் மூவிக்கிற ஆஃபிஷியலாக தமிழ் டப்டோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்டையர் நம்ம லைன் கேட்ஸ் ப்ளே ஆப்பில் தான். ஸோ ஐஎம்டிபியில் இந்த படத்துக்கு 6.3 ரேட்டிங் தந்திருக்காங்க அண்ட் ஒரு அன்எக்ஸ்பெக்டடான மூவி. ஸோ மோஸ்ட்லி ஜாஸ்வன் ஸ்டார்டம் மூவிஸ்லாம் நம்ம தமிழ் டப்பில் வர சான்சஸ் இருக்குது தான், ஆனால் இந்த படம் கூட தமிழ் டப்பில் வந்துருமான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட்டாகவே இருந்தது. ஃபைனலாக லைன் கேட்ஸ் ப்ளே ஆப்லேயே அவங்க தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மெயினாக நம்ம ஜாஸ்வன் ஸ்டார்டம் தான். அண்ட் அகெயின் படத்தோட என்டையர் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, இவருக்கு ஒரு மிஷின் தந்திருக்காங்க, அதுக்காக இவர் ஒரு தனியாக ஒரு டீமை உருவாக்கியிருக்காரு. அண்டு ஃபைனலாக அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறாரா இல்லையா, அது நீங்கள் என்டையர் மூவியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அவர் மூவினாலே எப்போ போல் ஆக்ஷன் அப்படியே ஃபன்னாக தான் இருக்கும். அதே தான் படத்தில் கொஞ்சம் காமெடி ஹியூமரோடு மிக்ஸ் பண்ணி ஒரு ஆக்ஷன் காமெடி கேட்டகரியான மூவியாக க்ரியேட் பண்ணிட்டாங்க. பை த வே, நீங்கள் அவரை ஒரு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ராத் ஆஃப் மென் தான் கடைசியாக ஒரு மூவி வந்தது. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஆப்ரேஷன் ஃபார்ச்சூன் கூட நல்லபடியாக இருந்தது. எனக்கு பர்சனலாக அவரோட எல்லா மூவிஸுமே நான் பார்ப்பேனா. ஸோ எனக்கு இந்த படம் கூட நல்லபடியாக தாந்திருக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம டஞ்சன்ஸ் அண்ட் ட்ராகன்ஸ் மூவி இப்போது நெட்டில் அவைலபிளாக இருக்குது. அது எப்படி ப்ரோ, நம்ம இந்தியாவில் ஓடிடியிலே எங்கேயும் ரிலீஸ் பண்ணல, ஆனால் நம்ம நெட்டில் இப்போது ஆஃபிஷியல் எச்டியோட வெளியே வந்திருக்கு. ஆக்சுவலாக அமேசான் ப்ரைம் யூஎஸ்எல வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்டோட அதில் மல்டி லாங்குவேஜோட தான் அங்கே ரிலீஸ் ஆயிருக்கு, ஆனால் அது அப்படியே வந்து இப்போ நம்ம நெட்லேயும் அவைலபிளாக இருக்கா. ஸோ அஃபிஷியலாக நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மே 15 ஆர் மே 16 தான் ரிலீஸ் ஆகும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் ஓடிடியில் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அகெயின் டஞ்சன்ஸ் அண்ட் ட்ராகன்ஸ் மூவி நெட்டில் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் மேபி பார்த்துருப்பீங்க, அதுக்காக தான் அப்படியே இந்த லிஸ்ட்டில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐஎம்டிபியிலையும் 7.5 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ ரீசெண்டாக லைக் இந்த படம்லாம் இப்போ தான் ரீசெண்டாக தான் ரிலீஸ் ஆச்சு தியேட்டர்ஸில். அண்டு நான் பார்த்ததில் ஒரு நல்ல குட் எக்ஸ்பீரியன்ஸான மூவி, ஏன்னா நல்ல விஎஃப்எக்ஸ் குவாலிட்டி, நல்ல காமெடியான, நல்ல ஃபன் ஆக்ஷனான மூவி. ஹாலிவுட் மூவிஸ்லாம் அந்த மாதிரி ஒரு ஃபேண்டஸியான மூவி ரொம்ப வருஷமாக ஏதோ வராமல் இருந்தது. அண்ட் ஃபைனலாக இந்த மாதிரி மூவிஸ்லாம் வந்து பார்த்ததுக்கப்புறமா திருப்பியும் அது ஒரு நல்ல டைம் வந்திருக்கா, அதுக்காக ஒரு வொர்த் வாட்சிங் ஆன மூவி தான் சொல்லுவேன் இந்த படத்துக்கும். அண்ட் நெக்ஸ்ட், நீங்கள் சிட்டடலோட ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா நம்ம எபிசோட் 3 கூட இப்போது ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ சிட்டடல் எபிசோட் 1 & 2 வந்து போன வீக் ஃப்ரைடே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த ஃப்ரைடே நம்ம எபிசோட் 3 வந்துருச்சு. ஸோ வீக்லி ஒரு எபிசோட் வந்துட்டுருக்கோம், ஏன்னா டோட்டல் சீசன் 1 6 எபிசோடு இருக்குது. அண்டு அந்த பட்ஜெட்டை லைக் ஹை டாப் மோஸ்டான பட்ஜெட்டான மூவியாக ஸோ என் சீரீஸு. ஸோ டெஃபினட்டாக அதோட குவாலிட்டி வந்து நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிடும், மெயினாக நல்லா ஆக்ஷன் பேக்காக தான் இருக்குது. அண்ட் அதே மாதிரி சீரீஸில் நம்ம தி பவரோட எபிசோட் 8 கூட போன வீக் லைக் ஃப்ரைடே தான் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. அண்ட் ஃபைனல் எபிசோட் வந்து எபிசோட் 9 வந்து நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே ரிலீஸ் ஆயிரும். ஸோ அதோட த பவர் டோட்டல் 9 எபிசோட்ஸோட அவங்க முடிச்சிருவாங்க சீசன் 1. அண்ட் இந்த ரெண்டு சீரீஸுமே இப்போ வீக்லி ஒரு எபிசோட தான் நம்ம பிரைம் வீடியோஸில் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்களா, இன்கேஸ் பார்க்காம தான் டெஃபினட் அதையும் செக் பண்ணிருங்க. அண்ட் இதுக்கப்புறம் சில சைனீஸ் மூவிஸ்லாம் இப்போது டப் டப்புன்னு நிறைய ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா ஸ்னைப்பிங் 2 சொல்லிட்டு 2020 ரிலீஸ் ஆன சைனீஸ் மூவி தான், ஆனால் மெயின் ஜப்பான் வார் அந்த கேட்டகரியில் தான் என்டையர் மூவியே கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து ஒரு வார் கேட்டகரி மூவினா டெஃபினட்டாக பார்ப்போம். அண்ட் இன்கேஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த படத்தை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஹியூஜ் ஷார்க்குன்னு சொல்லிட்டு இன்னொரு மூவி 2021 ரிலீஸ் ஆனது. ஐஎம்டிபிலாம் ரொம்ப கம்மி, 3.5 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் இது ஒரு அகெயின் சைனீஸ் மூவி தான், ஃபுல் ஷார்க் அட்டாக் ஆன கேட்டகரியா. ஸோ அதையும் வந்து அப்படியே
அப்படியே லைக் நிறைய மூவிஸ் இந்த கான்செப்டில் இருக்குது சைனீஸோட, ப்ளஸ் விஎஃப்எக்ஸ்லாம் கொஞ்சம் லேக்காக தான் இருக்கும். இன்கேஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அப்படியே பார்த்துருங்க. அண்ட் நெக்ஸ்ட் சதன் ஷவுலின் அண்ட் த ஃபர்ஸி புத்தா வாரியர்னு சொல்லிட்டு இன்னொரு 2021 ரிலீஸ் ஆன மூவி. அண்ட் இந்த படம் கூட இப்போ நம்ம தமிழ் டப்டோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஐஎம்டிபிலாம் எக்ஸாக்டாக கிடையவே கிடையாது, ஏன்னா அதில் ரேட்டிங்ஸ் அவ்வளோ தரல. ஸோ படம் வந்து அகெயின் திருப்பியும் கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு வாரியர் கேட்டகரியான மூவி தான், நிறைய ஃபேண்டஸியான எலிமெண்ட்ஸ் இருக்கும். மோஸ்ட்லி சைனீஸ் மூவினாலே நிறைய ஃபேண்டஸி எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குமா, அதெல்லாத்தையும் இந்த படத்தில் நீங்கள் இப்போ பார்த்துடலாம். ஸோ தட்ஸ் ஆல் இஸ் தான் ரீசெண்டாக இந்த வீக்கில் ரிலீஸ் ஆனோம் மூவிஸ் அண்ட் எபி சீரீஸில் பார்த்திங்கன்னா சிங்கிள் சிங்கிள் எபிசோடாக தான் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அட் எ டைம் நெட்ஃப்ளிக்ஸோட எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணால் அது பயங்கரமாக இருந்திருக்கும், ஆனால் அமேசான் ப்ரைம் அப்படி பண்ண மாட்டாங்க. ஸோ பை த வே இன்றைக்கி ஒரு வீடியோ அவ்வளோ தான் கைஸ். அண்ட் இதில் என்ன மூவிஸை நீங்கள் பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருக்கீங்களோ அதை அப்படியே கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ். சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ, பை கைஸ்.